www.vfw.com. Hi everyone. In this video, we are going to see about how to prepare online examination 2022. So online exam 2022 இப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க. பிப்ரவரி 1st மார்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு, அந்த ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி எக்ஸாம் எழுதுறது, பேப்பர்ஸ் எப்படி இருக்க வேணும், எப்படி எழுத வேண்டும், அதுக்கப்புறம் எப்படி பேக் பண்ணணும், எப்படி ஸ்கேன் பண்ணணும், எப்படி சென்ட் பண்ணணும்ங்கிற எல்லா டீட்டெயிலையும் ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய எப்படி எக்ஸாம் ரெடி பண்ணுறது, மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து A4 ஷீட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஒவ்வொரு A4 ஷீட்லேயும் வந்து இந்த இப்போ நான் காமிக்கிறது போல் கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த A4 ஷீட்டோட இந்த டாக்குமெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் இருக்குது, அல்லது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பில் வந்து ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அண்ட் சப்ஜெக்ட் கோட் அண்ட் நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், இந்த மூணும் டாப்பில் எழுதியிருக்கணும். அதே மாதிரி பாட்டம் ஆஃப் த பேஜில் வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், தென் பேஜ் நம்பர், தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி இந்த 6 இம்பார்ட்டண்ட் திங்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பேப்பரில் இருக்கணும். இது ஒரு A4 ஷீட்டில் ஒரு சைடில் மாத்திரம் கிடையாது, என்னுடைய பேக் சைட்லேயும் இருக்கணும். ஆக்சுவலி இல்லை, பேக் சைடில் இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு பக்கத்துலையும் இந்த மாதிரி இந்த டேட்டாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகே ரைட். ஸோ இந்த 6 டேட்டா வந்து கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பேப்பர்லையும் இருக்கணும். நீங்கள் இது பிரிண்ட்னாலும் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் இதை வந்து மேனுவலாக கூட எழுதி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த அவுட்டர் லைன் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா பார்க்க லுக்காக இருக்கும். ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ உங்களுடைய எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கும். ஹால் டிக்கெட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து முன்னங்கட்டியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய நேம், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோட் இதெல்லாம் டாப்பில் எழுதியிருக்கணும். தென் டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன், பேஜ் நம்பர், அப்புறம் சிக்னேச்சர், இந்த மூணும் பாட்டத்தில் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மூணு வந்து ஒவ்வொரு பக்கத்துலையும் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு பக்கத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி எழுதியிருக்கணும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு பக்கத்துலையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 30 பேஜஸ் மேக்ஸிமம். ஸோ அப்படின்னா 15 A4 ஷீட் தான் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எக்ஸாமுக்கு முந்தினாலே இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா ரைட். அடுத்தது வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எழுத போகிறீங்க. ஸோ எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட்டான உள்ளது என்னென்னா அனக்ஷர். இந்த அனக்ஷர் 1 வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணணும். இந்த அனக்ஷர் பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது யூனிவர்சிட்டியில் வெப்சைட்டில் சிஓஇ வெப்சைட்லேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அனக்ஷர் வந்து எதுக்குன்னா, மெயினாக இது எதுக்குன்னா, அந்த அனக்ஷரில் வந்து வேல்யூஷன் பண்ணும்போது மார்க் எல்லாமே இதில் தான் என்டர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எழுதி முடித்த உடனே இந்த பேப்பர்ஸை வந்து அனக்ஸரோட சேர்த்து அட்டாச் பண்ணணும். ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த்ரெட் வச்சு நீங்கள் டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் நான் அதில் ஒரு பஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இந்த பஞ்ச் யூஸ் பண்ணி நீங்கள் த்ரெட் வச்சு டைப் பண்ணிக்கலாம். அதை விட முக்கியமானது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டேப்லர் நீங்கள் இதில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேப்பர் வந்து ரொம்ப சாலிடாக இருக்கும். பேப்பர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே மாறாது, நீட்டாக இருக்கும், அலைன்மெண்ட் எல்லாமே பக்கவாக இருக்கும். ஏன்னா இது ஒரு புக் மாதிரி மாறிடும். ஓகேவா, வேல்யூஷன் பண்ணுறவங்களுக்கு அப்புறம் அடுக்கி வைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் நூல் மட்டும் போடாதீங்க, ப்ளஸ் நூல் ப்ளஸ் இந்த ஸ்டாம்ப்ளர், 3 ஸ்டாம்ப்ளர் வந்து கண்டிப்பாக எல்லாரையுமே அடிச்சிருக்கணும். ஓகேவா ரைட். அப்படி அடிச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் வந்து ஒரு புக்லெட் மாதிரி வந்துடும். ஸோ அதனால் வந்து பேப்பர் எந்த ஈஸியாக மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. ஓகேவா ரைட். இது வந்து அடுத்த ஸ்டெப். அதுக்கப்புறம் இந்த அனக்ஷரில் நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கணும். உங்களுடைய காலேஜ் கோட், காலேஜ் நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், அப்புறம் டிகிரி, பிரான்ச், கொஸ்டின் பேப்பர் கோடு. கொஸ்டின் பேப்பர் கோடு வந்து இங்கே XXன்னு போட்டிருக்கு. ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் கோடு வந்து இப்போ தெரியாது. இதில் வந்து கொஸ்டின் பேப்பரில் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் டாப்பில் இருக்கும், அந்த கோடில் எழுதிக்கோங்க. ஓகே, சப்ஜெக்ட் கோட், அப்புறம் சப்ஜெக்ட் நேம், அப்புறம் டேட் ஆஃப் த எக்ஸாம், அப்புறம் ஃபோர்னூனா ஆஃப்டர்நூனா. ஓகே, நம்பர் ஆஃப் பேஜ் யூஸ் வந்து கம்பல்சரி, அது வந்து நீங்கள் 30 பேஜஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஓகே, அப்புறம் சைன், இவ்வளவு தான் நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த கீழே வந்து ஆஃப் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஓன்லி அப்படின்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் டச் பண்ணவே கூடாது. இந்த போர்ஷனில் எங்கேயுமே நீங்கள் எழுதக்கூடாது. இங்கே டேட்டு, இந்த இங்கே நேம் ஆஃப் த எக்ஸாமினர், சிக்னேச்சர் ஆஃப் த எக்ஸாமினர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணிடக்கூடாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாமல் ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. இந்த செகண்ட் ஹாப்பை வந்து நீங்கள் டச் பண்ணவே கூடாது. டாப்பில் உள்ள போர்ஷன் மாத்திரம் பண்ணணும். இதில் ஏன் சொல்கிறேன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நியூவாக எழுதுறாங்க, அதாவது லேட்டர் இன்டே ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ எக்ஸாம் எழுதுவாங்க.
செகண்ட் இயரில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. ஸோ அதனால் வந்து மெயினாக அதை சொல்கிறேன். ஸோ இது எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பேப்பர், உங்களுடைய பேப்பர் பேஜ் நம்பர் ஆர்டரில் 2, அப்புறம் 29, அப்புறம் 30, இந்த மாதிரி பேஜ் நம்பர் ஆர்டரில் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டேப்லர் அடிச்சுருங்க. ஓகே, ஸ்டேப்லர் அடித்து இந்த பேப்பர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இதை PDF-ஆக ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஸ்கேன் பண்ணுறதுக்கு நிறைய நிறைய ஆப் இருக்குது. ஸோ அந்த VFLAT அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அது சூப்பராக இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஹையர் எண்ட் மொபைலில் மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகும். அது போக அடோப் ஸ்கேன் இருக்குது, அதுவும் ஃபாஸ்ட்டாக ஸ்கேன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்கேனிங் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த ஃபைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபைலை வந்து ரீநேம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைல் வந்து உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கும். அது எப்படி பார்க்குறதுனா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபைல் மேனேஜர், சில ஃபோனில் வந்து ஃபைல் மேனேஜர் அப்படின்னு இருக்கும், சில ஃபோனில் வந்து மை ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய டிவைஸ் ஸ்டோரேஜ் போயிட்டுக்கு, அதுக்கப்புறம் அந்த அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேனர், என்ன ஸ்கேனர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கேனர் நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அடோப் ஸ்கேனர் யூஸ் பண்ணிங்கன்னா அடோப் ஸ்கேனர் அப்படின்னு இருக்கும், அல்லது டாக்குமெண்ட் ஸ்கேனர், அல்லது VFLAT, எது யூஸ் பண்ணாலும் அந்த அந்த என்ன ஆப் யூஸ் பண்ணிங்களோ அந்த ஆப் நேமில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும், அது உள்ளே இருக்கும். அல்லது சில ஸ்கேனர் ஆப்பில் வந்து டாக்குமெண்ட் ஃபோல்டர்களில் இருக்கும், டாக்குமெண்ட் உள்ள PDF அப்படின்னு இருக்கும், PDF உள்ள இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? அதாவது டேட்டில் வந்து சேவ் ஆகிருக்கும். இப்போ வந்து 2022 02 01, அப்புறம் 1, அப்புறம் 12 30 36, அந்த மாதிரி அந்த இயரு, மந்த்து, டே, அப்புறம் அவர், மினிட்ஸ், செகண்ட்ஸ், அந்த ஃபார்மேட்டில் வந்து ஃபைல் நேம் வந்து சேவ் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. இதை வந்து எப்படி பண்ணணும், ரீநேம் பண்ணிக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக ரீநேம் பண்ணணும். இந்த ரீநேம் உங்கள் எப்படி பண்ணணும்னா, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் ஒரு ஹைபன் போட்டுக்கிட்டு உங்களுடைய சப்ஜெக்ட் கோட் கேபிட்டல் லெட்டரில் போட்டுருங்க. ஓகே, இந்த மாதிரி ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ரீநேம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபைலை வந்து நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ கூகுள் கிளாஸ் ரூம்னா கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம்னா ஃபார்மில் அப்லோட் பண்ணுங்கள். அல்லது மெயில் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா மெயில் பண்ணுங்கள். ஓகே, எதுவாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் இந்த மாதிரி ரீநேம் பண்ணியிருக்கணும். உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் ஹைபன் சப்ஜெக்ட் கோட் .PDF இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஃபைல் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபைல் வந்து எத்தனை KB இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுடைய ஃபைலை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் போயிட்டு இப்போ 1.3 MB இருக்குது. இது வந்து நான் கம்மியான பேஜஸ் தான் ஸ்கேன் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு 2 பக்கம் 3 பக்கம் தான் ஸ்கேன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ஒரு 30 பேஜஸ் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 MB அல்லது 10 MBக்குள்ளே இருக்கும், அல்லது 10 MB விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சப்போஸ் சிலவருக்கு ஸ்கேன் பண்ண தெரியாமல் ஒரே ஒரு பேஜ் மட்டும் இந்த ஸ்கேன் பண்ணல இருக்கும், மற்ற பேஜ் எதுவுமே ஸ்கேன் ஆகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கரெக்டாக உங்களோட PDF-ஐ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 MBக்குள்ளே இருக்கணும். ஓகே, ரைட், அல்லது 10 MBக்கு மேலே இருக்கலாம். அது வந்து உங்களுடைய கேமரா குவாலிட்டியை பொறுத்து வேறுபடும். ஸோ கேமரா குவாலிட்டி அதிகமாகச்சுன்னா 1 MB வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ அதனால் அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு PDF-ஐ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். இதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் பேஜ் வந்து உங்களுடைய ANNEXURE 1 தான் ஃபஸ்ட் பேஜ். ANNEXURE 1 இஸ் த ஃபஸ்ட் பேஜ், டோன்ட் ஃபர்கெட். ஓகே, இதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய காலேஜுக்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் அனுப்பணும். போஸ்ட் எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கவர் வாங்கிச்சுக்கோங்க. ஓகே, இந்த கவர் பேர் என்னன்னா த்ரெட் லைன் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் இருக்கும். ஓகேவா? த்ரெட்ஸ் இருக்கும். இந்த கவர் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த கவர் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், சில இடத்துல ப்ரௌன் கலர்லையும் கிடைக்குது. ஓகேவா? இந்த கவர் யூஸ் பண்ணுங்கள், இந்த கவர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம்
இந்த அனக் இந்த கவரில் வந்து அனக்ஷர் டூ வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அனக்ஷர் டூ வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அனக்ஷர் டூவில் வந்து 8 பேப்பர் வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு வீக்கில் நீங்கள் மேக்ஸிமம் எத்தனை பேப்பர்ஸ் எழுதுறீங்களோ, அதாவது மண்டே டு சாட்டர்டே எத்தனை பேப்பர்ஸ் எழுதுறீங்களோ, எத்தனை எக்ஸாம் எழுதுறீங்களோ அது எல்லாமே இதில் ஃபில் பண்ணிக்கலாம். காமனாக இருக்கிறது வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், நேம், அப்புறம் ப்ரோக்ராம், டிபார்ட்மெண்ட், அப்புறம் செமஸ்டர், இதெல்லாமே காமன். ஓகே, ஸோ அப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பர் கோடு, சப்ஜெக்ட் கோடு, டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஓகே, கொஸ்டின் பேப்பர் கோடு எழுதுவீங்க, அப்புறம் சப்ஜெக்ட் கோடு, அப்புறம் டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அண்ட் செஷன். ஓகே, ஸோ இது வந்து இது ஃபஸ்ட் நாள் நடந்த எக்ஸாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ ஒரு நாலு டேட்டுக்குள்ளே பேப்பர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், 4 டேட்ஸ்க்குள்ளே பேப்பர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நம்பர் 3rd எழுதினது மாதிரி இருக்குது. இது பிப்ரவரி 1st. ஓகே, அப்புறம் இது வந்து பிப்ரவரி 5th, அப்புறம் இது பிப்ரவரி 7th. இந்த மாதிரி ஒரு 4 எக்ஸாம் இப்போ நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த 4 எக்ஸாமே என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஃபில் பண்ணுறீங்க. ஓகே, டேட் ஆர்டரெலாம் வரிசையாக ஃபில் பண்ணுறீங்க. ஃபில் பண்ணிவிட்டு டேட் ஆர்டரில் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் கோட், அதனுடைய சப்ஜெக்ட் கோட், அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர் கோட், சப்ஜெக்ட் கோட் வரிசையாக ஃபில் பண்ணுங்கள். இதேமாதிரி உங்களுக்கு அரியர்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா அதிகமாக கூட பேப்பர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு சாம்பிளுக்கு வந்து 4 பேப்பர் ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ரிமைனிங் வந்து இங்கே வந்து 5 to 8 வரைக்கும் இருக்குது. இதை வந்து கட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் வந்து நீங்கள் வந்து தேவையில்லைன்னா இதை வந்து கட் பண்ணிடலாம். ஓகே, எது வரைக்கும் இருக்கோ அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஃப்ரம் அட்ரஸ் எழுதுங்க, உங்கள் ஃப்ரம் அட்ரஸ் கிளியராக எழுதுங்க, அலாங் வித் மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் கண்டிப்பாக இதில் இருக்கணும். ஏன்னா உங்கள் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து சப்போஸ் ரீச் ஆக முடியலன்னா கால் பண்ணி கேட்பாங்க. அப்புறம் 2 அட்ரஸ் வந்து உங்கள் காலேஜ் அட்ரஸ் கரெக்டாக எழுதுங்க. ஓகே, காலேஜ் அட்ரஸ் அல்லது எக்ஸாம் சென்டர் அட்ரஸ் வந்து இதில் கரெக்டாக எழுதிடுங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து போஸ்ட் அனுப்பிச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதை வந்து இல்லாத நான் பஞ்ச் பண்ணியிருக்கேன், நான் நூலுச்சு கட்டலை, பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக நூலுச்சு கட்டியிருக்கணும். ஓகே, ரைட். தென் நூலுச்சு கட்டினதுக்கப்புறம் எல்லாமே மொத்தமாக ஒரே இடத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ வச்சு இதை வந்து உள்ளே பேக் பண்ணிடுங்க. பேக் பண்ணி நீங்கள் வந்து கொரியர் அனுப்பிடலாம். ஓகேவா? ரைட். ஸோ இதான் வந்து ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பொன்னான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.